சிதம்பரம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் திருவருளால் இந்த வருடம் முத்தாரம்மன் அவதாரம் எடுத்து தாய் நாட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனர்த்தங்கள் எல்லாம் நீங்கி மக்கள் சுயிட்சமாக வாழ வேண்டும் என்று அத்தோடு தமிழகத்தில் சுந்தர குடும்பத்தினரும் அங்கு வந்திருக்கும் அடியவர்களும் பக்தர்களும் பூரண அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அம்மாவின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க அதோடு டென்மார்க்கில் இருக்கும் டென்மார்க் ஆலயத்திலும் வெகு சிறப்பாக இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து இலங்கையில் ஏழாலய ஆலயத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அத்தோடு நுவரேலியா மதிப்புக்குரிய தியாக அவர்கள் சிவனொளிபாத மலை அடிவாரத்தில் சிவனுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதே வேளையில் 25ஆம் தேதி அங்கு 500 துறவிகளுக்கு உணவும் வழங்கப்படுகிறது. மதிய போசனம் மதிய சாப்பாடு அத்தோடு மீண்டும் மீண்டும் சுந்தர குடும்பத்தினருக்கு அம்மாவின் ஆசீர்வாதம் பூரண ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டி இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். சித்தாந்த ரச்சனம் சைவ தமிழ்மணி பெருப்புலவர் மனசேரன் அவர்கள் இன்றைய இந்த தென்மார்க்கு கிராமி விவசாய உபாசகி அம்மா அவர்களுடைய புகழையும் ஆன்மீகத்தையும் நமக்கு மிக அழகாக சொல்லிவிட்டார். வருக ஓருகுவாயினை மானங்கத்து இயல்வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் கும்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அடிப்ப மும்மூர்த்திகளாயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை ஓரால் நீடல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது எட்டிய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை ஒரு தாழ் இறையில் மூகிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கரி ஈடடித்து உரித்தனை ஒருதனு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் மஞ்ச கொன்று தளத்து உர அவுரையறுத்தனை ஐம்புலம் நாலாமந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிறப்பு ஒன்று முப்பொழுது குறை முடித்து நான்வரை ஓதி ஐவகை வேள்வியமைத்து ஆரங்கம் முதலெடுத்து ஓதி வரல் முறை பயின்று எழுவாந்தரை வளர்க்கும் இளமபுறம் பேணினை
அறுபத முரலும் வேடு புறம் திருந்தினை இகலிய மைந்துணர் புகலிய மந்தனை பொங்கு நாற்கடல் சூ தெங்குரு விளங்கினை பாடி மூகுலகும் புதைய மெல்விதந்த தோழி புறத்து உரைந்தனை தொலையாயிருநிதி வாய்ந்த உந்தராயந்தனை பரபுரம் ஒன்றுணர் சிறபுறத்து உரைந்தனை ஒருமலை எடுத்த இருதிரலாக்கன் விரல் எடுத்தருளினை புறமம் புரிந்தனை முன்னீர் துயின்றோம் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுரும் அமணரும் மறுவகை தேரரும் ஊழியும் உணரா காடியமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறுபதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிழா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனயத்தன்மையை காதலின் நின்னை நிறைய வல்லவர் இல்லை நீத்தே திருச்சிற்றம்பலம் முருகனை பற்றி ஒரு பாட்டு சொல்லிட்டே இருக்கீங்க நான் சொல்லிடுறேன் எழும்போதும் பேரும் மயிலும் என்றேன் எழும் தேமகந்து தொழும் போதும் பேரும் மயிலும் என்றேன் தொழுதே உருகி அழும்போதும் பேரும் மயிலும் என்றேன் அடியே
என் உள்ளம் என்கிட்ட இப்ப இல்ல மனம் ஒண்ணு இருக்கவே கூடாது இந்த
அந்த மாதிரி என்ன சொல்லிட்டோம்னா இந்த மூணு பேரும் ஞானசமுத்திரம் ஆகட்டும் திருநாவுக்கரச ஆகட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகட்டும் நம்ம மாணிக்க வாசகர் ஆகட்டும் இவங்க நாலு பேரும் கடைசியா என்ன ஆனது தெரியுமா உடம்ப விட்டு உயிர் நீக்குதுற பொழுது இப்ப எனக்கு போகுதுன்னு வைங்களா இந்த உடம்பு என்ன பண்ணும் பேசாத படுக்க வச்சிருப்பாங்க கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு போவாங்க ஒண்ணு எரிப்பாங்க இல்லாட்டி போனா புதைச்சிருவாங்க ஆனா இந்த நாலு பெருமக்களுக்கும் உயிர் எங்க போச்சுன்னு தெரியல உடம்பு எங்க போச்சுன்னு தெரியல அப்படிப்பட்ட நிலையில் அந்த உயிர் எங்க போயிருக்கும் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்கு ஆளாகி இருக்கும் அப்படியெல்லாம் நாம இருந்தா இந்த காலத்துல அப்படிலாம் முடியுமாயா யாராவது இருப்பாங்க நமக்கு தெரியல அவ்வளவுதான் அப்ப சரியகிரிய யோகம் ஞானம் என்கிற இந்த ஞானத்தை அடைந்தோம் என்றால் எல்லாம் வல்ல சிவனுடைய திருவடியில ஞான சம்பந்தர் கூட நாமக்கரசர் கூட அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள்லாம் இருக்கிற இந்த 63 அங்க இருக்கிறாங்கல்ல அவர்களோடு சேர்ந்து பேரின்பத்தை நம்மால் சுவைக்க முடியும் என்பதை மட்டும் சொல்லி ஒரே ஒரு அரை நிமிஷத்தை முடிக்கலாம் நம்ம அம்மாவை பத்தி ஒரு வாக்கு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் யார் மொழி நாயகி ஈழத்து சிவசக்தி ஏழாலை தேவதை நீயே ஏழாலைங்கிற இடத்துல தோண்டி ஒரு பெரிய காலையும் மாற்றி உயிர்களை காக்கும் ஓங்கார நாயகி நீயே சிவய வசியே வருவாய் சிவய வசியே அருள்வாய் சிவகாமினியே வருவாய் அருள்வாமியே அருள்வாய் இந்த பாட்டு தொடர்ந்து போய்கிறது சுந்தரமூர்த்தி போராட்டம் கேட்டதுக்காக அடியன் எழுதி கொடுத்த ஒரு பாட்டில் ஒரு சில வரிகள் அதான் யாழ்மொழி நாயகி ஈழத்து சிவசக்தி ஏழாவது தேவதை நீயே ஊடையும் மாற்றி நமக்கு வரக்கூடிய வினைகள் ஊடையும் மாற்றி உயிர்களை காக்கும் ஓங்கார நாயகி நீயே சிவய வசியே வருவாய் அது என்ன சிவய வசி என்றால் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு யாராவது இருந்தாங்கன்னு கொஞ்ச காலத்துக்கு பிறகு சிவாய நமன் சொல்ல வந்துருமா சிவாய நமன் ஐந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நமன்னா உலகம் சிவன்னா இறைவன் நடுவில் நம்ம யாங்கிற ஆன்மா சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அதுக்குள்ள அதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல சிவய சிவ அப்படின்னு சொல்ல வந்துருமா உலகத்தை பார்த்தாலும் கடவுள் அதுல எங்கெங்கெல்லாம் இருக்கான்றத அறியக்கூடிய உணரக்கூடிய பக்குவத்துக்கு இந்த ஆன்மா வந்துருமா சரி சிவய சிவன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவய வசி அப்படின்னு வந்துடும் இதுல எப்படி கேட்டீங்கன்னா யா என்பது ஆன்மா உயிர்கள் இந்த யாவுக்கு பக்கத்துல வா ரெண்டு பக்கமும் இருக்கும் சிவ பசி இந்த வாங்கிறதுதான் உமையம்மை அந்த உமையம்மை என்ன பண்ணுவாளாம் நடுவில் இருக்கிற இந்த ஆன்மாவை அப்படியே சிவன் கிட்ட அனுப்பிச்சிருவாளாம் அதான் சிவய வசி அப்ப சிவய வசி சிவய வசி சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்துல நடுவில் இருக்கிற யா இருக்கு பார்த்தீங்களா அது கடவுளோட இணைஞ்சிடும் கலைஞ்சிடும் அப்ப யா இல்லாத போயிடும் அப்ப எப்படி சொல்றது சிவ 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 அவங்க எல்லாம் அப்படி சொல்றதுக்கு வந்துடும் எல்லாராலையும் சிவசிவன் சொல்ல முடியாது இப்படி வரிசையா பக்குவப்பட்டு வரும்போது சிவசிவன்றது வந்துடும் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு இந்த வாங்கிற உமையம்மை திருவருள் இருக்குல்ல அதுவும் சிவத்துக்குள்ளே அடக்கம் என்பதனால சி என்றாலே என்னவா சி என்றாலே ஐந்தெழுத்துதான் என்பது ஒரு முடிவு அது சொல்லுவாங்க நாயோட்டு மந்திரம்னு பேர் இருக்கு சி என்கிற எழுத்துக்கு நாயோட்டு மந்திரம்னு பேர் சில பேர் இந்த சிவாய நம்ம எனக்கு பிடிக்காதனால நான் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அவனுக்கு கோபம் வரும்போது எப்பயாச்சும் ஒரு தடவை நிறையா திட்டும் போது சி நாய அப்படி திட்டுவாங்கல்ல அப்போ ஒரு தடவை அந்த சியை சொல்லி விடுறல அதனால அவனுக்கு வந்து சேரக்கூடிய விதைகள் எல்லாம் அவனை வந்து அட்டாமல் அந்த சி என்கிற ஐந்து எடுத்து அவனை
நிம்மதியா இருக்க வைக்கும். அதெல்லாம் அப்படி ஒரு நிலையை நான் அடைவதற்கான ஒரு விழாவாக சுற்றி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதம். அபிராமி அம்மை அவர்களுடைய குருவர்களாக இருக்கக்கூடியவங்க இங்க வந்து ஒரு புனித ஆன்மா கடவுள் நேரம் வரமாட்டோம்னா யாராவது ஒருத்தர்கள் அனுப்பிச்சு நமக்கு அந்த அருளை கொடுப்பாங்க. அதான் அவங்களுக்கு குருவர்கள், இந்த அம்மாவுக்கு குருவர்கள். இந்த குருவர்கள் மூலமா நமக்கு என்ன சேரும், நம்ம எதுவும் கேட்க வேண்டாம். எது நம்ம இந்த ஓரு வாயில் மூலம் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒன்னே ஒன்ன மட்டும் நீங்க படிச்சுட்டு இருந்தாலே போதும், அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். இந்த உலகத்தில் நமக்கு இன்மையில் எது சேர வேண்டுமோ அது சேரும், மறுமையில் எங்க போக வேண்டுமோ அங்க இந்த உயிர் போகும். அதுக்கு பிறகு அம்மையில் தான் கைலாயத்திலே இறைவனுடைய திருவடியிலே நம்முடைய ஆன்மா கலந்திருக்கும். அதுக்கு தகுந்த ஒரு வேண்டியை தான் இன்னைக்கு நாங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். ஐந்தெழுத்து மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை ஓதி எல்லாம் சொல்ல திருப்பி நீங்கள் சொல்லுங்க, கொஞ்சம் இதமாக சொல்லுங்க. எந்த கருவறையில் இருக்கிற லிங்கத்தை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த லிங்கத்தை நினச்சிக்கிட்டே இதை சொல்லுங்க. எனக்கு வந்து பனசை அங்கே பிறந்தேன், அதனால் அங்கே இருக்கிற லிங்கம். அப்புறம் இங்கே மயிலாப்பூரில் இருக்கிற லிங்கம், ரெண்டு மேற்க பார்த்தது ஆச்சுங்களா. அடுத்தது சீகாழி பெருமாள், தோணியப்பர் மேலே சட்டநாத சுவாமி, அதுக்கு மேலே கீழே திருநெல்லை நாயகி உடனாகிய பிரம்மபுரி. அதெல்லாம் இந்த மூணையும் நான் தினந்தோறும் நினைப்பேன். இப்போ நான் சொல்கிறத எல்லாருமே சொல்லிடுங்க. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்
இந்த அவதார திருநாளில் மிக சிறப்பான ஒரு இந்த வேள்வியினை இங்கு நடத்துவதற்கு உத்தரவு வழங்கி அருள் பாலித்து இதை எல்லோரும் முழுமையாக அனுபவித்து இந்த வேள்வி நிறைவு பெற்றதற்கு முதற்கண் நம்முடைய அம்மா அபிராமி அம்மா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த அவருடைய சொன்னார் திருவேணிகளை திருவடிகளை வணங்கி இந்த விழாவுக்கு முத்தாய்ப்பாக இந்த வேள்வியை நடத்திய திருவரும் செல்வர் தாமரை செல்வன் அவர்களுக்கு அவர்களுடைய அத்தனை குழுவினருக்கும் நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புரை வழங்கிய தென்காசி திரு கணேசன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக குறைவாக பேசினாலும் மிக அழகாக ஒரு ஆன்மீக உரையை நமக்கு நிகழ்த்தி திரு ஐந்தளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அழகாக சொல்லிய அருணா கணேசன் என்கின்ற பனசை அருணாங்கன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா இனிதே சிறப்போடு நடைபெறுவதற்கு இந்த அரங்கத்தை வழங்கிய நம்முடைய அயன்புற வியாபாரிகள் சங்க நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒலிக்குழியை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த சகோதரர்களுக்கும் வீடியோவை சிறப்பாக எடுத்துக் கொடுக்கின்ற நண்பர்களுக்கும் உதவுகின்ற நண்பர்கள் சகோதரர்களுக்கும் குறிப்பாக நாதஸ்வரம் மிக மங்கள இசை சிறப்பாக வழங்கிய சகோதரர்களுக்கும் இங்கு திரளாக வந்திருந்த அத்தனை பக்த கோடிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து சுந்தரமூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அம்மா அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அருளும் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த விழா சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு மீண்டும் அபிராமி அம்மா அன்னை யுவாசிங் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் அமுதிருக்கின்றது அமுதந்து அருள் பாலிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி.